Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மெய்ப்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். உங்களின் அனைத்து மருந்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தமிழகத்தின் நம்பிக்கையான நம்பர் ஒன் ஆன்லைன் பார்மசி. மேலும் விவரங்களுக்கு TNMedz.com பார்க்கவும் அல்லது 8610589835 தொடர்பு கொள்ளவும். தமிழக பாஜகவுடைய துணைத் தலைவர் திரு நாராயண் திருப்பதி நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு நாராயண் திருப்பதி, இணைப்பில் வந்து மிக்க நன்றி. இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் நம்ம பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நம்முடைய டேக்அவேவாக இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, எத்தனை இடங்களில் பாஜக ஆட்சி வருகிறது அல்லது தொடர்கிறது அப்படிங்கிறத தாண்டி பாஜக ஒரு கடுமையான ஃபைட்டை கொடுத்துருக்குது. எங்கேயுமே வந்து அவங்க வந்து மோசமான தோல்வியை சந்திக்க போகிறதில்ல. அவங்க வந்து ஒருவேளை சத்தீஸ்கர்லேயோ மற்ற இடங்கள்லேயோ ஈவன் மத்திய பிரதேச ராஜஸ்தான் மாதிரி இடங்களில் ஆட்சியில் அவங்க வாய்ப்பை பறிகொடுத்தா அங்கே கூட கிட்டத்தட்ட ஈக்குவலாக நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி வந்திருக்குங்கிறது இந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் பெர்சன்டேஜ் அடி பார்க்கும்போது தோணுது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் திரு நாராயண் திருப்பதி. என்னை பொறுத்தவரையில் இன்று ராஜஸ்தானில் மிகப்பெரிய வெற்றியை நாம் வந்து பெற்றிருக்கிறோம், பெறப்போகிறோம் என்று இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தோல்வியை தோல்வி என்று சொன்னவர்கள் இன்று எழுபறி என்கிற நிலைமைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில செய்தி சேனல்கள் மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி ரீடைன் பண்ணிரும் சொல்லிருக்காங்க, ஆனா ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சிக்கு வராது சொல்லிருக்காங்க. அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் வரையிலும் எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தோற்க போகிறது என்று மிகப்பெரிய அளவில் சில ஊடகங்களும் சில அரசியல் கட்சிகளும் பேசிக் கொண்டிருந்தன. இப்பொழுது இரண்டு இடத்தில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் என்கிற அளவிற்கு பேச துவங்கி இருக்கிறார். ஐந்துல இரண்டு உறுதியாகிவிட்டது. சத்தீஸ்கர்ல சென்ற தேர்தலை விட மிக சிறப்பான அளவில் அதிக இடங்கள்ல நாம வெற்றி பெற போகிறோம் என்பதை நாம் தெளிவாக சொல்கிறோம். அதே போல தெலுங்கானாவிலும் எதிர்பார்க்காத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை பெறப்போகிறது. அதனால இந்த தேர்தலில், இந்த ஐந்து மாநில தேர்தலில் எதிர்பார்த்ததை விட, யூகித்ததை விட, அதாவது சில அரசியல் கட்சிகள் யூகித்ததை விட மிக சிறந்த அளவில் நாம் வெற்றி காண்கிறோம். அதே போன்று கடந்த 2019 இருந்ததை விட கிட்டத்தட்ட 3/2 இடங்களை நாம் அதிகமாக பெறப்போகிறோம் இந்த ஐந்து மாநிலங்களில் என்பதும் உண்மை. 2018 இந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்தது. அப்புறம் 19 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நம்ம வந்து வேற ரிசல்ட் கிடைச்சது நம்ம பார்த்துருக்கோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம கொடுத்த பேட்டி உட்பட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை விட கூடுதலான வாக்குகளை வந்து பாஜகவுக்கு சாதகமாக மக்களவைத் தேர்தலில் மக்கள் கொடுக்குறத பார்த்துருக்கோம். திரு ரவீந்திர துரசாமி சட்டமன்றம் சொன்னார். திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஏற்கனவே சொல்லியிருக்கார், பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் பிஜேபிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 7-10% ஓட்டு வந்து எக்ஸஸாக வந்து அவங்களுக்கு ஃபேவராக விழுந்தது அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ 2019 இருந்ததை விட 2024 are you confident to get more votes and seats than 2019? 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. கடந்த ஒரு வருட காலமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் அன்று சொன்னதே இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த மாநில சட்டசபை தேர்தல்களுக்கும் பாராளுமன்ற தேர்தல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை வைத்து அதை பேசுவது என்பது சரியாக இருக்காது. இதுல பாரதிய ஜனதா கட்சி 5 மாநிலங்கள் வெற்றி பெற்றாலும் கூட அதற்கும் பாராளுமன்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்தந்த மாநிலத்திற்குரிய நிலைமை வச்சுதான் மாநில சட்டசபை தேர்தல்கள் நடைபெறுகிறது. இதைத்தான் நாம் சென்ற முறையும் சொன்னோம், இப்பொழுதும் சொல்கிறோம், எப்பொழுதுமே சொல்வோம். பாராளுமன்ற தேர்தல் என்பது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அற்புதமான அருமையான ஆட்சியின் அடிப்படையில மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள். 400 இடங்களுக்கு குறையாது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பு.
இதில் தெலுங்கானா பார்க்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு பியூட்டிஃபுல்லான கம்பேக் கொடுத்துருக்கு. அவங்க வந்து பக்கம் பக்கத்துலேயே இல்லைங்கிற மாதிரி இருந்தவங்க ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு காங்கிரஸும் பிஜேபியும் போட்டி போடுதுன்னு ஒரு 4-5 மாதம் முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது இடத்துக்கு யாருங்க தான் போட்டி அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருன்னு பெரும்பான்மையான நிறுவனங்கள் சொல்லியிருந்தன. அவரோட ஆட்சியை பிடிக்காட்டால் கூட கிட்டத்தட்ட ஈக்குவலான இடத்துல வச்சுருக்குறாங்க. வேற இந்த நம்பர் 3 அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கக்கூடிய பிஜேபி வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்து கடந்த முறை நாங்கள் ஒரு எம்எல்ஏ தான் வச்சுருந்தோம், கடந்த முறை நாங்கள் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் வச்சுருந்தோம், இந்த முறை அது வந்து ஒரு பெரிய க்ரோத் எங்களுக்கு. வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் அந்த மாதிரி தான் சிங்கிள் டிஜிட்டில் இருந்தோம், அப்புறம் நாங்கள் வந்து நம்பர் 2 பார்ட்டியாக பெருசாக வரலையா, அது மாதிரி நாங்கள் வந்து இப்போ இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கும், அதிகமான சீட்டுகளையும் பெறும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து காங்கிரஸ் கட்சி எகிரிடுச்சு பயங்கரமாக, பிஜேபி அங்கேயே நிற்குதுங்கிறது ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கலையா? சஞ்சய் பண்டியுடைய தலைமையை மாற்றினது, கிஷன் ரெட்டியை திரும்ப கொண்டு வந்தது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பதட்டத்தில் இருந்தது. கர்நாடகாவில் எப்படி எடியூரப்பா கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்து அதனுடைய பெரும் பின்னடைவாக வந்து இழப்பை சந்திச்சு இன்னைக்கு அங்கேருந்து திருப்பி அவர் எடியூரப்பாவுடைய மகன் விஜயேந்திராவையே கொண்டு வந்து மாநில தலைவராக்கி, அந்த மாதிரியான ஒரு குளறுபடி வந்து தெலுங்கானா நடந்துருச்சா அகில இந்திய தலைமை டிசிஷன் மேக்கிங்கில்? சார், தெலுங்கானாவை பொறுத்தவரையில அங்கு நகரத்துல, அதாவது குறிப்பாக ஹைதராபாத், செகந்தராபாத், ரங்காரெட்டி மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல நாம் மிக அதிக இடங்களை பெற்றிருந்தோம். அந்த இடங்களை மீண்டும் நாம் இப்போது பெறுவோம் என்பதில் மாற்ற கருத்து எனக்கு இல்லை. நான் அதிக நான் பார்த்த வரையில தெலுங்கானாவில் இந்த ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களை இன்னும் நாம பெனிட்ரேட் பண்ணிருக்கணும் செஞ்சிருக்கணும்ன்றதுல எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அங்கு என்ன நடந்தது என்பதை தீவிரமாக பரிசீலிக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பா சென்ற முறையை விட நாம் அதிகமாக பெறுவோம். நீங்கள் சொன்னது போல இன்னும் கூட சற்றை முடிச்சிருத்திருக்கலாம் என்பதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் நாம அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, சூழ்நிலை என்ன என்பது நமக்கு புரியல. நாம் பார்க்கிற வரையில அங்கு இருக்கக்கூடிய நகரங்களில பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது. அந்த எழுச்சியை இப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளும். அதே போல பாராளுமன்ற தேர்தலிலும் கூட சென்ற முறை வாங்கிய சீட்டுகளை விட இந்த முறை இரு மடங்கு நாம் பெறுவோம் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்போ ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பான்மையான நிறுவனங்கள் ராஜஸ்தானில் பிஜேபி ஆட்சியை பிடிக்குது, காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வருது அப்படின்னு பெரும்பான்மையான நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே மாதிரி ஓரிரு நிறுவனங்கள் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சு சொல்லியிருக்காங்க. வேற மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு டஃப் ஃபைட், அதாவது 2018 எப்படி இருந்துச்சோ, 2018 உங்களுக்கு நினைவு இருக்கும், 2018 ஆக்சுவலாக ஜெயிச்சது வந்து காங்கிரஸ் கட்சி தான். பிறகு 19-20 அங்கே வந்து ஒரு 20 MLAக்கள் ரிசைன் பண்ணி அப்புறம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அங்கே வேறு கேம்லாம் நடந்து திரு சிவராஜ் சிங் சௌஹான் திரும்ப அங்கே ஆட்சிக்கு வந்தார். இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து அவங்க எக்ஸிட் போல சொல்லக்கூடியது 2018 நிலைமை தான் அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. அதுவும் வந்து இப்போ ஈக்குவல் டஃப் ஆகிட்டு காங்கிரஸுக்கும் பிஜேபி தான் டஃப் ஆகிட்டு சொல்லி சொன்னாங்க. வேற அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா கடந்த முறையும் காங்கிரஸ் ஜெயிச்சது, பெரும்பான்மையான கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஜன்கி பாத்லேருந்து, ஆஜ் தக்லேருந்து, இந்தியா டிவிலேருந்து, இந்தியா டிவிலேருந்து பெரும்பான்மையான கருத்துக்கணிப்புகள் வந்து காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒரு இடத்த மீண்டும் அவர்களால் பெற முடிகிறது அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துருக்குது திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய தலைமையில், திரு ராகுல் காந்தியோட வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, இது சட்டீஸ்கர்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாண்டே. ஏன்னா கண்டிப்பாக சென்ற முறையை விட இப்பொழுது சொல்கிற கருத்து கணிப்புகள் 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இடங்களை நாம் பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறை காங்கிரஸ் பெற்றது எவ்வளவு, இந்த முறை நாம் பெற்றிருக்கிறது எவ்வளவுன்னு பார்க்கும்போது 2 மடங்கு மேலாக அதிகரிக்கிறது. அது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை தான். அதே போன்று அந்த மாதிரி சர்ப்ரைஸ் இன்னும் அது அதிகமாகும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் நான் அறிந்தவரை சத்தீஸ்கர்ல இருந்த விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெறும் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை மொத்தமாக அப்படியே தலைகீழாக மாறி சொற்ப அளவில் ஒரு சின்ன மார்ஜினில் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உறுதியாக நம்முடைய அந்த தேர்தல் 3ஆம் தேதி என்ற வாக்குகள் எண்ணப்படும்போது பாரதிய ஜனதா கட்சி அங்கு மீண்டும் ஆளும் கட்சியாக வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் கடைசியில் ஒரு ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். தெலுங்கானா சாரி பிஆர்எஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அவங்க அள்ளி விட்டதை பார்த்து மோடி அவர்களும் வந்து இறங்கி நம்ம வந்து நம்மளும் ஃப்ரீ கொடுப்போம், பஸ் இலவச பஸ் பயணம் கொடுப்போம், தமிழ்நாட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்போங்கிறது மத்திய பிரதேசத்தில் எப்படியாவது ஆட்சி கொண்டு வந்துடணும், வேறு வழியே இல்லை, நம்ம வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் இறந்தோம்னா ரொம்ப பெரிய ஒரு செட்பேக் ஆயிரும் அப்படிங்கிற நிலைமையாக ஒரு இலவசம் அப்படிங்கிற அறிவிப்புக்கு வந்து கடுமையாக போராடி எதிர்ப்பு கொடுத்து நாங்கள் மக்கள்லாம் எஜுகேட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி வந்து அந்த இலவச வலையில அதுவும் விழுந்துருச்சா?
இலவசங்களை பொறுத்தவரையில நாம மத்திய அரசு, பாஜக அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை தான் பின்பற்றி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கல்வி, சுகாதாரம் போன்றவர்களுக்கு தான் நாம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். அதில் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் என்கிற அந்த சொல்லே அது தவறு, அந்த ஃப்ரீபீஸ் என்பதில் அது வராது என்பதை நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது அதனால எந்த முறையும் நாம் அதை செய்யவில்லை. நாம இலவசங்கள்ன்றது ஒரு ஒரு லியூர் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அது கிடையாது. அதே சமயம் அது வந்து இலவச கேஸ் அதே மாதிரியான குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கான திட்டங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் சொல்லியிருக்கிறோம். அதனால இது இலவசம் என்ற சொல்லை பாஜக அது போன்று செய்யவில்லை. அது சின்ன அதில் மட்டும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இலவசம் கிடையாது. ஆனால் திமுக அரசு வந்து மாதந்தோறும் பெண்களுக்கு வந்து 1,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அது வந்து இலவசம். எப்படி இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது? என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த விவசாயிகளுக்கான அந்த 2,000 ரூபாய் என்பது அவர்களுக்கான அந்த விதைகளை அதையெல்லாம் பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய மானியமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இது அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. இங்கே ஓட்டுகளை கவர்வதற்காக அவர்கள் சொல்வது, என்ன காரணத்திற்காக கொடுக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு கொடுப்பது என்பது விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காக, அதைத்தான் நான் சொல்ல முடியும். அது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு கொடுக்கும் போது அவங்க பலசரக்கு வாங்குறதுக்காக, அவங்களுடைய வீட்டு தேவைகள் வாங்குறதுக்கா, அவங்களுடைய சுய தேவைகளை நிவர்த்தி கொடுக்குறதுக்கா அப்படி சொல்லக்கூடாதா? பெண்கள் நினைச்சிருவாங்க, பெண்கள் டாஸ்மாக் கொடுத்துருவாங்களா? அப்படி கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த விவசாய கௌரவ நிதி என்பதே விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காக என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. அதனால் அது இலவசத்தில் அதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது உண்மையாக அது சரியில்லாத ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது விதைகளுக்காக அந்த பயிரிடுவதற்காக நாம் சொல்லக்கூடியது. அந்த நேரத்தில் அவங்க கடன் வாங்குறாங்க, அதாவது பயிரிடுவதற்கு முன்னால விவசாயிகள் கடன் வாங்குறாங்க, கடன் தொழிலில் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க, கந்து வட்டி குடுமையில மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிற மானியமாக கௌரவமாக தான் அதை நாம் தருது. ரொம்ப நன்றி திரு நாராயண திருப்பதி. இணப்பிலிருந்து உங்களுடைய கருத்தை மிக விரிவாக, மிக்க நன்றி. திரு நாராயண திருப்பதி பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர், அவர் தன்னுடைய கருத்துக்களை மிக விரிவாக பதிவு செய்தார். அதில் வந்து அவருக்கு ரொம்ப திடமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ வந்து இதற்கு முன்னாடி என்ன அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட எக்ஸிட் போலில் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதனால் வந்து இப்போ எக்ஸிட் போலில் என்ன சொல்கிறாங்களோ அதை விட அதிகமான விஷயங்கள் தான் வந்து டிசம்பர் 3 நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் சொல்லுவாங்களா, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது அப்படின்னு, அந்த ஆப்டிமிஸ்டிக்காக திரு நாராயண திருப்பதி இருக்கிறத நம்ம பார்த்தோம்.